கோவை செல்வபுரத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி திமுக கவுன்சிலர் 3 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 78வது வார்டு ஐயுடிபி காலனியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இங்கு 78வது வார்டு திமுக கவுன்சிலர் சிவசக்தி மற்றும் அவரது சகோதரர் கேபிள் மணி ஆகிய இருவரும் சேர்ந்து பலரிடமும் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி பண வசூலில் ஈடுபட்டுள்ளனர். இதனை நம்பி அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். பின்னர் வீடும் ஒதுக்கித் தராமல் பணத்தையும் திருப்பித் தராமல் அலைக்கழிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து ஏற்கனவே காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நாகராஜ் திமுக கவுன்சிலரிடமிருந்து தனது பணத்தை மீட்டு தருமாறு மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஆதாரங்களுடன் புகார் மனு அளித்தார். ஆளுங்கட்சி அவங்க கவுன்சிலர் அவங்களோட கேபிள் மணி அவங்க ரமேஷ் அவங்க மூலியமா பணம் கொடுத்துருந்தாங்க. 3 லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல தான் பண்ணி கொடுத்துருந்தோம். அது எங்களுக்கு இப்போ வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு. 2022 ஏப்ரலில் கொடுத்ததுங்க. ரமேஷ் அவர் கேபிள் அவர் போட்டிருக்காருங்க, அவர் கொடுத்தோங்க. அவர் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட அது கேபிள் மணி அவர் கவுன்சிலரோட தம்பிங்க, அவங்கக்கிட்ட பணம் கொடுத்துருக்கோம் வந்துடும் வந்துடும் சொல்லி எல்லாம் இது வரைக்கும் இழுக்கடிச்சிட்டே இருக்காங்க.